வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். And if you want to know about advanced trading strategy class, call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூடாயில் இல்லை மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 3912 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சைட்வேஸ்லேயே வந்து போயிட்டே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு 12 o'clock கிட்டக்க மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போதைக்கு ஒரு சின்ன மூவ் மேலே கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. டவுன் சைடு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுனில் போகாமல் அகெயின் ஒரு சைட்வேஸ்லேயே வந்து போயிட்டுருக்கு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் ட்ரேடிங்கே வந்து ஓவரால் ட்ரேடிங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சைடும் வந்து பெரிய மூமெண்ட் வந்து இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ இதுக்கு அப்சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3920 ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 3920 ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆரம்பித்ததில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நம்ம வந்துட்டு பை பண்ணிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸெலாம் பார்த்து மார்க்கெட்டை மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடில் போயிட்டுருக்கனால இன்னமும் வந்து லோலாம் கட்டாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 190 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் போய்கிட்டுருக்கு. மார்க்கெட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கனாலும் ஜிங்க் வந்து இன்றைக்கி செல்லிங் சைடில் தான் வந்து பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 189.50 மேலே ட்ரேட் ஆகணும். இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும் ஜிங்க் வந்து இந்த இடத்துல தான் வந்து போயிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து மேலே போகிறதுக்கு இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கால் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் டவுன் சைடு வந்துச்சு. அகெயின் வந்து பிரேக் த்ரூ கொடுத்துச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில், ஈவினிங் வந்து ஒரு டவுன் சைடு தான் வந்து பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 189.50 மேலே போச்சு அப்படின்னா இது ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், இல்லாட்டி ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும் மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 438.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. காப்பர் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா 1 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு சைட்வேஸ்லேயே ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. எந்த சைடும் வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய மூமெண்ட் எங்கிட்டுமே கொடுக்கல. ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மூமெண்ட் கொடுத்துச்சு, அப்போதைக்கு ஒரு டவுன் போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எந்த சைடும் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான என்ட்ரியை வந்து கொடுக்கவே இல்லை இன்னும். ஸோ இதுக்கு ஒரு டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 436.50 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த பேஸ் காலியார் பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டு, ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக வந்து டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படியும் ஈவினிங்கில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வால்டைல் ஸ்டார்ட் ஆயிரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் உங்களுக்கு 439 ரேஞ்சு மேலே போகணும். 439 ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஈவினிங்கில் ஒரு பையிங் சைடில் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.